அஞ்சு வருஷமா தண்ணி இல்லை. அஞ்சாவது வார்டில் இருக்கிறோம். அந்த தெருவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி இல்லை. இப்போ ஒரு 10 வருஷமா தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாருக்கும் தண்ணி வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்கள் யாராவது கட்டமா கம்ப்ளைண்ட் இதுவரை கொடுத்துருக்கீங்களா? ஏதாவது கொடுத்துருக்கோம் சார். தலைவர், கவுன்சிலரு, வைஸ் பிரசிடென்ட்டு எல்லாருக்கிட்டமே சொல்லியிருக்கிறோம். போட்டு தரேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே ஒழிய அதுக்கான முடிவு எதுவும் சொல்லலை சார். எங்களுக்கு எத்தனை குடும்பம்? 250 குடும்பத்துக்கு மேலே இருக்கும் சார். நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருவாய்த்துறையில் யார் கட்டமா கொடுத்தீங்க? பரவாயில்ல. ஸ்கூல் இல்லாத டைம், ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் நிறைய தொலை போய் எடுத்துன்னு வரதுக்கு பசங்க ஸ்கூலுக்கு போக முடியறதில்ல, வேலைக்கு போக முடியறதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்டியை பார்த்து மட்டும்தான் இருக்க முடியுது. மீடியாவுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எங்கள் சிவாடி பகுதி ஊர் மக்கள் சார்பாக இப்போ பேசுகிறேன். என் பேர் வந்து மூக்குத்தி முருகன். விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் டைட்டில் வின்னரு. நான் இந்த ஊரை சார்ந்தவன் தான், சிவாடி கிராமம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாக எங்கள் ஊருக்கு தண்ணி இல்லை. கிட்டத்தட்ட வந்து குழி எல்லாம் ஊரே குழி தான், ஊரே குழி, இடுப்பளவுக்கு குழி வெட்டி தான் தண்ணி பிடிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மீடியா வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி எங்கள் ஊர் மக்கள் டோட்டலாகவே வந்து தண்ணி குழி, அரடி குழி, அதில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட கொசு தான் தேங்குது, எல்லாமே எலி செத்து போய் இருக்குது. இந்த மாதிரி தான் எங்கள் ஊர் கிராமத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. பக்கத்துலலாம் வந்து ராமாயண சேனலுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை. கந்தகல்பட்டியில் போன வாரம் வந்து ஒகேனக்கல் குடிநீர் வந்து இந்த நம்ம ரயில்வே கேட்டு போடுறதுனால அந்த குழாய் உடஞ்சிருக்குது. அந்த குழாய் உடஞ்சதுனால இவரே பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுக அவர்களே அவங்க அப்பாவுக்கு அவங்க குடும்பம் எல்லாம் அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவரே சொல்லி எல்லாருமே உட்கார வச்சு அவரே வந்து நாடகம் நடத்தி கிட்டத்தட்ட இப்போ போராட்டம் பண்ணி இப்போ 3 நாளில் தண்ணி அங்கே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஊரில் எந்த யார் என்ன கேட்டாலையும் அவர் கண்டு காதிலே போட்டுக்கிறதுல கேளுங்க. இப்போ பஞ்சாயத்து கிளர் கேட்டேன், எத்தனை முறை ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்களும் கண்டுக்கல. துணைத்தலைவர் சொன்னால் துணை தலைவர் நான் என்ன பண்ண முடியும்? பஞ்சாயத்து கிளருக்கு பஞ்சாயத்து தலைவர் நான் கண்டுக்கிறது நான் என்ன பண்ண ஏன்ட்டு எந்த இதுன்னு அவரும் சொல்கிற. அப்படி உறுப்பினர்கள் கேட்டால் எல்லாமே வந்து நாங்கள் எந்த ஆர்ப்பாட்டங்களும் வரோம்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த சிவாலிலேருந்து இந்த மாதிரி தான் நிலம் போயிட்டுருக்குது. ஓகே, தயவு செஞ்சு இவங்க இந்த மீடியா வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து கலெக்டர் காதுக்கு நம்ம தருமபுரி நிர்வாகி நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு தகவல் சொல்லுங்கள். சீக்கிரமாக எங்கள் மக்களுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி இது பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து எதுவும் தேவையில்லைங்க, தண்ணி, லைட் வசதி, ரோடு வசதி இது மட்டும் எங்களுக்கு கிடைச்ச போதும். இப்போ சிவாடி ஊர் பொதுமக்கள்லாம் வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தண்ணி வேணும்னு தர்ணா பண்ணாங்க சார். இது வந்து 10 ஆண்டு கால பிரச்சனை, தண்ணி இல்லை சார். கீழ் காலநிலை வந்து சிவாடி ஊராட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 60,000 லிட்டர் டேங்க் ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஆனால் இங்கே வாழ்கிற மக்கள் பார்த்திங்கனா 2000க்கு மேலே மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு டேங்கை வச்சு எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க முடியல. நான் இல்லை, நான் வந்தே இப்போ ஒரு 6 மாதம் தான் சார் தலைவராக பதவி ஏற்று 6 மாதம் தான் ஆகுது. இப்போ நான் வந்த பின்னாடி மேல் காலனிக்கெல்லாம் வந்து இப்போ புதுசாக ஜிஐ பைப் லைன் புதுசாக போட்டுட்ருக்கிறேன். அதனால் அந்த பழைய லைனெல்லாம் கட் ஆகிடுச்சு சார். கீழே தண்ணிக்குள்ளே வந்ததெல்லாம் அவங்க குழி பறித்து தண்ணி எடுக்கிறாங்க. அந்த குழியெல்லாம் அசுத்தமாகன்ட்டு இப்போ ஜிஐ பைப் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கு சார். அதனால் நேற்று வந்து பைப் லைன்லாம் மாற்றி கொடுத்துருக்குது. அதனால் தண்ணி வரலன்னு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான் சார். ஏன்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். ஆனால் அங்கே மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபண்டில் வந்து ஒரு 30,000 லிட்டர் டேங்க் ஒன்று அலாட்மெண்ட் ஆகிட்டு இருக்குது சார். அந்த டேங்க் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி நானும் பல தரமும் வந்து 1,250,000 செலவுக்கும் எல்லாம் தபால் கொடுத்துட்டேன். இது வட்டாட்சி இருக்கட்டும் தபால் கொடுத்துருக்குறேன். அளக்கிறதுக்கு பணம் கட்டியும் கொடுத்துட்டேன் சார். இந்த வரைக்கும் வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த டேங்க் கட்டினா தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்துடலாம் சார். மக்கள் அவங்க கோரிக்கை நியாயமானதான். ஆனால் இங்கே வந்து இருக்கிறது 2000க்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு 60,000 லிட்டர் தண்ணி மட்டும் தான் இருக்குது சார். அந்த தண்ணி மக்களுக்கு பத்துறதில்ல சார். நாங்களும் பலமுறை அதிகாரிகிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம் சார். என்னுடைய தரப்பு நான் பதவியேற்று இப்போ தான் ஒரு 6 மாத காலம் ஆகுது. அது என்னால் முடிஞ்சிருக்கு எல்லாமே நான் இப்போ தான் வந்து ஒரு பைப் லைன் போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி கொடுத்தாங்கன்னா உடனே டேங்க் கட்டி எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் சார்.
நன்றி வணக்கம்.